அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நமஸ்காரம் புதிய ஒரு வீடியோலக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம் கூட்டுகாரே ஓகே சோ இன்னைக்கு வந்து ரெண்டு ஒரு ஸ்டேட்ல வந்து கேரளாவும் இருக்கட்டும் தமிழ்நாடும் இருக்கட்டும் ரெண்டு ஸ்டேட்லயுமே வந்து ஓட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு நைக் செம்ம எல்லாரும் பிஸியா இருந்தாங்க எல்லாரோட ஒர்க்கும் எல்லாமே விட்டுட்டு இன்னைக்கு ஆக்சுவலி ஹாலிடேவா தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு எல்லாமே அந்த பீக் ஷெடியூல்லாம் விட்டுட்டு எல்லாருமே வந்து ஓட்டிங் பண்ணாங்க ஸோ அதுல வந்து நம்ம தளபதி அவர் வந்து மாசா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு லைக் அது வந்து ரெண்டு மூணு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கு ஸோ நமக்கு வந்து சீக்கிரமா போயிட்டு நம்ம தளபதி வந்து என்ன ஒரு மாஸ் என்ட்ரி அவர் என்ன ஒரு எங்க போனாலுமே வந்து நோட்டிபிகேஷன் தான் வந்துச்சு எனக்கு காலையில தூங்கி வச்சுக்கும் போது இந்த மாதிரி என்னது கூகுள் வந்து எனக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அமுச்சு விடுது விஜய் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன் ஓகே விஜய் அண்ணன் வோட்டிங் பூத்திலேக்கு போகுன ஒரு சீன் ஒரு மாஸ் சீன் ஓகே கைஸ் அப்ப அது காணானாണ് ഞങ്ങൾ ഇത് ഈ വീഡിയോ ഇപ്പോൾ ചെയ്യുന്നത് അപ്പൊ അതിന്റെ അത് കാണന്നെ വേണം കാരണം അത്രയും ട്രെൻഡിങ്ങിന് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ഒരു സ്റ്റാറ്റസും എന്ത് നോക്കിയാലും ഇപ്പൊ അതെ വിജയ് അണ്ണന്റെ ഒരു മാസ് എൻട്രി വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങുന്ന ഒരു വോട്ടിംഗ് ബൂത്തിലേക്ക് പോകുന്ന ഒരു സീനാണ് അത് നിങ്ങൾ എല്ലാരും കണ്ടിരിക്കണം അപ്പൊ അതിന്റെ റിയാക്ഷനിലോട്ട് നമുക്ക് പോവാം ഓക്കെ அவருக்கு நாடு மொத்த அழகு பக்ஷே இதுவரை யாரும் சேர்த்துருந்தாலும் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இல்லை வோட் பண்ண யாருமே இந்த மாதிரி போனதில்ல லைக் நம்ம தலைமையினாலே வேற லெவல் அங்க இருக்கிற ஆளுங்களை விட பார்த்து அவர் தான் ஒரு யங்கா ஒரு யூத்தா இருக்காருல ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தோம் நம்ம விஜய் அண்ணனோட ஒரு மாஸ் என்ட்ரி லைக் அவர் வந்து எவ்வளோ அந்த யங்ஸ்டர்ஸ் அங்கே இருந்தாலும் எந்த செய்தாலும் மாஸ்ன்னு பாருனது வரணும் வீட்டுல இறங்கி சைக்கிள் எடுத்து அங்கே எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைக் அவரை வந்து ரிசீவ் பண்ண அதுவும் இல்லாமல் வந்து அங்கே வந்து எல்லாமே இருக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுலையும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு அவர் வந்து அது தனியாக தெரியாது லைக் வேற லெவலில் വീട്ടിൽ നിന്ന് സൈക്കിൾ എടുത്ത് കാറും കാര്യങ്ങളും അല്ലെങ്കിൽ ഫ്ലൈറ്റ് വാങ്ങാനുള്ള പൈസ വരെ വിജയ്ക്ക് ഉണ്ടായിട്ടും വിജയ് അണ്ണൻ ഉണ്ടായിട്ടും എന്താ സൈക്കിൾ എടുത്ത് പക്ഷെ ഇതൊരു പ്രതിഷേധമാണെന്നാണ് ചിലർ പറയുന്നത് നമുക്ക് ഉറപ്പില്ല എന്തുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ ഒരു സൈക്കിളിൽ യാത്ര ചെയ്ത് വോട്ടിംഗ് ബൂത്തിലേക്ക് പോയത് എന്താണെന്ന് അറിയില്ല അതുപോലെ തന്നെ പല കാരണങ്ങളും പറയുന്നുണ്ട് പല ചാനലുകളും രണ്ട് മൂന്ന് വന്ന് പെർസ്പെക്ടീവ്സ് ഇരിക്കും അത് വന്ന് എന്നാ ചൊല്ലാങ്ങനാ லைக் ஒன்னு வந்து அவங்க வந்து சொல்றது என்னன்னா பிஜேபி வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து ஏத்ததுனால அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கா லைக் இன்டைரக்டா அவர் வந்து எதுவுமே வந்து யாருமே வந்து இது பண்ணல பட் அவரே வந்து இன்டைரக்டா ஒரு ஸ்ட்ரைக்கா வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க லைக் அந்த கார் எதுவுமே எடுத்து போகாத மாதிரி அந்த ஒரு கன்ஜஸ்டட் ரோடு ஸோ அதனால வந்து சைக்கிள் எடுத்துட்டு போறான்னு சொல்லி தெரியல பட் எதா இருந்தாலுமே வந்து அவர் யூனிக் வேலை யூனிக்கா மாஸ் பண்ணியிருக்காரு லைக் அந்த ஓட்டிங் இந்த ஓட்டிங் டேல வந்து ஹி மேட் மை டேன்னு சொல்லலாம் ஆறு ஸ்டேட்டஸ் எடுத்து நோக்கியாலும் ஸ்டேட்டஸ்ல விஜய் அண்ணன் அது லைக் தமிழியன்ஸ் மட்டும் இல்ல இப்போ கேரளாஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஹிந்திக்காரங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க லைக் அவங்களோட இதெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எங்க எங்க பார்த்தாலுமே விஜய் சார் தான் இருக்கா லைக் வேற லெவல்ல யோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு விஜய்ன்ற ஏது ஃபிலிம் இறங்கியாலும் ஒரு கான்ட்ரவர்சி அல்லங்கில் ஒரு பிரச்சனைகள் உண்டாகாறுண்ட் விஜய் போட்டிங் பூத்திலேக்கு போனதும் ஒரு மாசம் ஆயிட்டான அதுவே வைரலான இப்போ ட்ரெண்டிங்லான இப்போ லைக் அவரோட மூவி மட்டும் இல்ல லைக் ரியல் லைஃப்ல அவர் வேற லெவல் ஹீரோவா இருக்காரு ரியல் லைஃப்ல மாஸ் ஆனதுல அது காണിക്കുന്നதா இந்த வீடியோ இல்ல அது நம்ம விஜய் அண்ணனுக்கு மட்டும் தான் மூவி இல்ல நம்ம இப்ப ஃபிலிமில ஒக்க வரும்போது ஆ என்ட்ரி இல்லல்லோ ஷாக்க போட ஃபிலிமிலான அது டைரக்டர்மாரும் പ്രൊഡ്യൂസർമാരും ക്യാമറമാനും ഒന്നുമില്ല ജസ്റ്റ് മൊബൈൽ ക്യാമറ എടുത്ത് എന്താണ് വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുന്ന ഒരു സൈക്കിളിൽ ഒരു എൻട്രി അപ്പൊ തന്നെ നമുക്ക് മ്യൂസിക് അറിയാതെ വന്നു പോകും സോ
ஸோ காய்ஸ் இன்னொரு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு, நீங்கள் எதுக்கு வந்து ஃபாஸ்ட் பிளாக் வந்து இந்த ரியாக்ஷன் சேனலாக வந்து மாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா வந்து நாங்கள் மாற்றலப்பா, எங்களை மாற்றிட்டாங்க, எங்களை மாற்றிட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன். லைக் என்னென்னா வந்து அது வந்து அப்படியே மாறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக் பண்ணுங்கள், இந்த கப்பிள் பிளாக் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ரிக்வஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து நீங்கள் வந்து எங்களோட ஒரு சேனல் வந்து ஒரு புதிய சேனல் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நேம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து அந்த நல்ல ஒரு நேமை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு லைக் ஃப்யூச்சர்னு சொன்னால் லைக் வித்தின் ஃபியூ டேஸில் வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். யுவர் ஆல் ஆர் ஸ்ட்ரென்த் சொல்கிற மாதிரி, எப்போவுமே சொல்கிற மாதிரியே தான் யுவர் ஆல் ஆர் ஸ்ட்ரென்த். അപ്പോൾ ഫ്രണ്ട്സ്, ഞങ്ങളൊരു പുതിയ ചാനൽ തുടങ്ങാനുള്ളൊരു പ്ലാനിലാണ്. കാരണം ഞങ്ങൾ ഇത്രയും കാലം ചെയ്തതൊക്കെ വ്ലോഗും ചാലഞ്ചും ഇങ്ങനത്തെ കാര്യങ്ങൾ, ഇങ്ങനത്തെ ഓരോ വീഡിയോസാണ് ഞങ്ങൾ ചെയ്തത്. അപ്പോൾ ഞങ്ങൾ റിയാക്ഷൻ സ്റ്റാർട്ട് ചെയ്തപ്പോൾ ഞങ്ങൾ ഫുൾ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് മാറി. അപ്പോൾ ഞങ്ങൾ ഈ ചാനൽ വെറും റിയാക്ഷൻ ചാനലാക്കിയ ഒരു മൂവ്മെൻ്റാണ് ചെയ്യാൻ പോകുന്നത്. അപ്പോൾ ഇനി മുതൽ ഈ ചാനലിൽ റിയാക്ഷൻ വീഡിയോസും റിവ്യൂ വീഡിയോസും മാത്രമേ ഉണ്ടാവുള്ളൂ. ഇനി മുതൽ ഞങ്ങളുടെ വ്ളോഗ് വീഡിയോസ് ഞങ്ങൾ പുതിയ ചാനൽ സ്റ്റാർട്ട് ചെയ്യാനുള്ള ഒരു പ്ലാനിലാണ്. അപ്പോൾ നിങ്ങളെ സജഷൻ ഞങ്ങൾക്ക് വേണം ചാനൽ തുടങ്ങാനുള്ള പേരും, അതുപോലെ തന്നെ എന്തൊക്കെ വീഡിയോസ്, ഏത് ടൈപ്പ് വീഡിയോസ് ആണ് ഞങ്ങൾ അതിൽ ഇടേണ്ടത് എന്നുള്ളൊരു ഒരു സജഷൻ ഞങ്ങൾക്ക് നിങ്ങളെ ആവശ്യമുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങളുടെ എന്താ, നിങ്ങളാണ് ഞങ്ങളെ ഇത്രയും വളർത്തിയത്. അപ്പോൾ ഗൈസ്, ഇത്ര വ്യൂസ് കിട്ടാനുള്ള കാരണങ്ങളെല്ലാം നിങ്ങളാണ്. നിങ്ങൾ ഈ ഫാൻസാണ് ഞങ്ങൾ ഇത്രയും വളർത്തിയത്. വിജയ് ഫാൻസ്, ദുൽഖർ ഫാൻസ്, അങ്ങനെ കുറേ ഫാൻസ് അസോസിയേഷനും കാര്യങ്ങളും എല്ലാവരുമാണ് ഞങ്ങൾ ഇത്രയും വ്യൂസ് കിട്ടിയത് ഞങ്ങൾക്ക് ഈ കാരണം കൊണ്ടാണ്. അപ്പോൾ നിങ്ങളുടെ സപ്പോർട്ട് ഞങ്ങൾക്ക് അത്രയും ആവശ്യമാണ്. അപ്പോൾ ദയവ് ചെയ്ത് എല്ലാവരും ഞങ്ങളെ പുതിയ ചാനൽ സ്റ്റാർട്ട് ചെയ്യാനുള്ള ഒരു ഇനീഷ്യേറ്റീവ് ഞങ്ങളിവിടെ എടുക്കുകയാണ്. എക്സിക്യൂട്ട് ചെയ്യാനുള്ള കാര്യങ്ങളൊക്കെ നിങ്ങൾ ഞങ്ങൾക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യണം. എന്തൊക്കെയാണ് അതിന്, എന്ത് ആ ചാനൽ എന്താണ് ചെയ്യേണ്ടത്. ഞങ്ങൾ കൂടുതൽ പ്രൊലോങ് ചെയ്യുന്നില്ല, ഞങ്ങൾ വൈൻഡപ്പ് ചെയ്യാണ് വീഡിയോ. നിങ്ങൾ എന്നാ പണ്ണണം, മാക്സിമം ഇന്ത ചാനലിൽ വന്ന് ഷെയർ பண்ணுங்க, ലൈക്ക് ഉങ്ക ഫ്രണ്ട്സ് റിലേറ്റീവ്സ് കിട്ട വന്ന് ഷെയർ பண்ணுங்க. നിങ്ങൾ വന്ന് മാക്സിമം ഞങ്ങളെ സപ്പോർട്ട് பண்ணுங்க. സോ മോസ്റ്റ്ലി വന്ന് ഞങ്ങൾ വേറെ ഒരു ചാനലിൽ വന്ന് பண்ணுவோம், ലൈക്ക് വിത്ത് യുവർ സപ്പോർട്ട്. അപ്പോൾ ഗൈസ്, നിങ്ങൾക്ക് ഞങ്ങളെ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, കമന്റ് ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ആൻഡ് കീപ് സപ്പോർട്ടിംഗ് us. പുതിയ വീഡിയോമായിട്ടും പുതിയ ചാനലുമായിട്ടും ഞങ്ങൾ വരുന്നതാണ്. അതുവരെ എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. വണക്കം.